Hi friends, ellarum eppadi irukkeenga? Innikku nama channel-la romba easy-a healthy-a oru sweet recipe ungalukku senju kaamichirukkenga. Adhu ungalukku rombavum pidikkum, unga veetla irukka kuzhandhaigalukku rombavum pidikkum. School vittu vara kuzhandhaigalukku indha maari healthy-a senju kudunga, avanga virumbi saapiduvaanga. Vaanga eppadi seiradhunu video-kku polam. Ippo oru pan vechirukken, adhil 1/2 teaspoon alavukku nei seithirukken. Indha sweet-ku nariya nei thevaipadadhunga. இப்போ வந்து 10 முந்திரி பருப்பு நல்லா உடைச்சி வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ब्राउन கலர்ல வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாங்க. இப்போ அதே panல 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்துக்கேன். தட்டையான அவல். நீங்க வந்து சிகப்பு அவல் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கேன் இது வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுத்துக்கலாங்க நெய்யில தான் வறுக்கணும் இல்ல சாதாரணமாக கூட வெறும் வாணலில கூட வறுத்துக்கலாம் ரொம்ப லோ फ्लेம்ல வறுக்க வேணாம் மீடியமுக்கும் லோக்கும் நடுவுல சென்டர்ல வெச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பா வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும்போதே நல்லா தெரியும்ங்க நல்ல வாசனை வரும் இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அவல் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில நம்ம பொடிச்சுக்கலாம் இப்போ அதே panல 1 கப் இல்லனா 3/4 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கேன் இது வந்து பச்சை வேர்க்கடலைங்க நீங்க வந்து வறுத்த வேர்க்கடலையா இருந்தா அப்படியே நம்ம மிக்ஸில போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் வறுத்துக்கறேன் லோக்கு மீடியம்க்கு சென்டர்ல வெச்சுக்கோங்க फ्लेம அப்பதான் நல்லா வறுபடும் இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நான் மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு நம்ம புடிச்ச வெல்லம் வெச்சிருக்கேன் இல்ல நாட்டு சக்கரை இல்லனா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ நல்லா புடிச்சு வெச்சிருக்கேன் வெல்லத்தை அது 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேக்கறேன் நீங்க வந்து அவல் எந்த அளவுக்கு தண்ணி அப்சார்ப் பண்ணிக்கோன்னு பாத்துக்கோங்க இது வந்து சிகப்பு அவலா இருந்தா 1/2 கப் அளவுக்கு தாராளமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து தட்டை அவல் அப்படிங்கிறதுனால நான் 1 கப்புக்கு சமமா நான் தண்ணி சேர்த்திருக்கேன் கெட்டியான அவலா இருந்தா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெல்லம் நல்லா கரஞ்சிடுச்சு இது வந்து வடிகட்டிக்கலாம் தூசி இருக்கும் அதனால நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்க எவ்வளவு தூசி இருக்கு இப்போ வந்து வடிகட்டியாச்சு இப்போ எந்த பாத்திரத்துல நம்ம செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கேன் இந்த பாத்திரத்துல தான் செய்ய போறேன் இப்போ வடிகட்டின வெல்லத்தை இந்த கடாயில சேர்த்துக்கலாம் நல்ல கொதி வரட்டும் வெல்லம் வந்து கரைசல் நல்ல கொதி வரட்டும் நல்ல கொதிச்சிடுச்சு இப்போ அரைச்சு வெச்ச நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா வேர்க்கடலை இத வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சேக்கறோம் வேர்க்கடலை நல்ல வேகட்டும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா இருக்கட்டும் வெல்லத்துல நல்ல வெந்து வரட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம அவலை வந்து அரைச்சி இதல சேர்த்துக்கலாம் அவளோ நல்லா அரைச்சு எடுத்துக்கேன் பாருங்க நல்ல ரவை மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா பவுடரா அரைக்கவேனா ரவை மாதிரி அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ இத வந்து வெள்ளை கரைசல்ல சேர்த்துக்கலாம் இதுல வந்து தேங்காய் கூட நம்ம வறுத்து நல்லா சேர்த்துக்கலாங்க இதுல அரை முடி தேங்காய் இருந்தா கூட நீங்க வறுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேக்கணும் தேங்காய் சேக்கறதா இருந்தா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேக்கணும் இப்போ அவல் வேர்க்கடலை நல்லா வேகட்டும் தூள் பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சுருள வரணும் இப்போ நல்லா சுருள வந்திருச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நான் வந்து அதிகமாக நெய் சேக்கலங்க பசிச்சு வந்து 1/2 டீஸ்பூன் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேக்கறேன் மொத்தமாவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கேன் வேர்க்கடலையும் நல்லா நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க அப்பதான் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நல்ல சுருள வந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இதுல நெய் எதுவும் தடவலங்க பிளேட்ல மாத்திருக்கேன் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாவும் உருட்டிக்கலாம் இப்போ லட்டு மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி இல்லனா பர்ஃபி மாதிரி கூட நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ பர்ஃபி மாதிரி கட் பண்ண போறேன் இப்போ நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க எடுத்து வெச்சிருங்க இன்னும் நல்லா இருக்கும் கட் பண்றதுக்கு நல்லா வரும்
இப்போ நான் உடனே கட் பண்ணுறேன். நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உடனே கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா, இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.